நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தடி கிறிஸ். நம்ம பல நேரங்களில் மனக்குழப்பம், சஞ்சலம், தவிப்பு, டெஸ்ட் இது போலெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டுட்டு நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் தவற விட்டுரும். இப்படி தான் பாருங்கள், நெப்போலியன் பானப்பட் அரசன், ஒரு சர்வ அதிகாரி, அவன் தன்னுடைய கடைசி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டன் படம் வந்து அவனை பிடிச்சி தனிமைப்படுத்தி சிறையில் அடைச்சிட்றாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து பயங்கரமாக மன புழுக்கத்தில் இருக்கான், மன உளைச்சலில் இருக்கான். அந்த நேரத்தில் நண்பர் அவனை பார்க்க வராரு. ராஜாவே, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இந்த டிப்ரெஷன் டென்ஷன்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து நான் உங்களுக்கு இந்த செஸ் போர்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடுங்க, நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போகிறார். ஆனால் நெப்போலியன் அவர் இருந்த அந்த சூழ்நிலை, அந்த டிப்ரெஷன் டென்ஷன் அதை சுற்றி இருக்கிறலாம் பார்த்து அவருக்கு அந்த செஸ் போர்டு மேலே ஒரு பெரிய ஆர்வம் வரல. அவர் கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. டிப்ரெஷனில் இருந்த ஜெயிலே மனுஷன் செத்து போனார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த நெப்போலியன் அவர் எல்லாமே வந்து அவருடைய காலங்களுக்கு அப்புறமா வந்து பார்க்கும் பொழுது என்னடா அந்த செஸ் போர்டு அவர் பயன்படுத்தினாலாம் வந்து மியூசியமில் விற்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது அந்த செஸ் போர்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது, ஒரு சின்ன ஒரு துகள். அதில் வந்து நெப்போலியனுடைய நண்பர் இந்த ஜெயிலிருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் போகணுன்ற அந்த சீக்ரெட் வே எல்லாமே எழுதி வச்சுருக்கார். நெப்போலியன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து அதை பார்த்துருந்தாருன்னா வெளியில் ஆனால் அதை பார்க்கல. ஏன்? டிப்ரெஷன் டென்ஷன் டென்ஷன். இன்றைக்கி நாம் கூட நிறைய நேரங்களில் இந்த டென்ஷன் டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ்ஸு இதையெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டுட்டு நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியப்புகளை சந்தர்ப்பங்களெல்லாம் பார்க்க தவறிடுறோம். ஸோ இனிமேலாவது அந்த தப்பை நம்ம செய்யாமல் என்ன ஆனாலும் சரி ரிலாக்ஸ்டாக காம் டவுனாக பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருங்க. அப்போ தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தெரியும், நீங்கள் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். ஓகே, பை.